வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனுக்கான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதாவது ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சன்டேனாக இருக்கட்டும், இல்லை பிக்மெண்டேஷன், ஓப்பன் போஸ், ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பேக்லேயே வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக வந்து நம்ப முடியாதான். பட் செம்மையான ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50-80% கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ ரொம்பவே எஃபெக்டிவான இந்த பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான பியூட்டி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுல வீட்டில் அதாவது கிச்சனில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. நான் சொல்லுவேன், தக்காளியை ரெகுலராக யூஸ் பண்ணாவே போதுங்க ஸ்கின் டோனில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சும்மா குளிக்கும் போது கூட, அதாவது நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் டெய்லி நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தாவே போதும், ஸ்கின் டோன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. மட்டும் இல்லாமல் உங்களோட அதாவது மெயின்டைன் பண்ணலாம், கலரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சில பேர் சொல்கிறீங்க, நான் மேரேஜுக்கு முன்னாடி நல்ல கலராக இருந்தேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை ஆகுதுன்னு சொல்லிவிட்டு என்னால் என்னோடய ஸ்கின்னை கேர் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ உங்களோட ஒரிஜினல் கலரை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியை வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஒர 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து சீட் இருக்குது. ஸோ சீடோடு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததான் நான் இப்போ இதில் என்ன சேர்த்துக்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி தான். முல்தானி மட்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் போஸ் இருக்கிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாகவும் ஆயிலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமடி அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி தான். அடுத்ததான் நான் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காய்ச்சின பாலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் வந்து அந்த ஏடோட அந்த பால் ஏடோடையே வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சாத பால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ண வேண்டிய எல்லாமே வந்து இதில் சேர்த்தாச்சு. ஸோ இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் 2-3 நாள் உங்கள் டோட்டல் பாடிக்குமே வந்து இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு சன்டேன் ரிமூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம இப்போ வெயில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் தோலும் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், அதுவும் இந்த சம்மர் சீசன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயில் நம்ம போயிட்டு வரும்போது கழுத்தில் ஒரு கலர் இருக்கும், கை அதாவது முட்டிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கலராக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான பேக்குன்னு சொல்லலாம். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா சும்மா வெறும் தண்ணியில் மட்டும் கழுவிக்கோங்க, சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து போட வேண்டாம் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகே, இந்த பேக்கை யாரெல்லாம் போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் இதை வந்து போடலாம். ஓப்பன் போஸ்க்கு நல்ல ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. வெறும் இந்த முல்தானி மட்டியும் தக்காளி பேஸ்ட்டையும் வச்சு நீங்கள் ஒரு பேக் மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாவே போதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்ச் வந்து தெரியும். முல்தானி மட்டியை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க, ஏன்னா அங்கே தான் வந்து ஒரிஜினலாக வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்ட். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.